பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி சென்னை பெசன் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தின விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று காலை தொடங்கியது. மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் 25 இடங்களில் நடத்தப்படுவதாக கூறினார். இயற்கை வளங்களை பாதுகாக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் மூணுல ஒரு பங்கு, உலகத்திலேயே மூணுல ஒரு பங்கு அதிகமானது கடலோரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுக்கு 8000 கிலோமீட்டருக்கு கடல் நம்மளோட சூழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு கடல்ல மிகப்பெரிய ஒரு இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கிறது. கடலுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பதில் நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதை உணர்த்தும் விதமாக இன்றைக்கு இந்த சர்வதேச கடல் தூய்மைப்படுத்தும் தினத்தில் இந்தியா முழுவதும் 75 இடங்களில் கடல்களை, அந்த கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணியும் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கு ஒரு முன்னோட்டமாக மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கடல் வளத்தை பாதுகாப்பது, கடற்கரையை பாதுகாப்பது, அதோட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு இந்த தொடர் ஓட்ட போட்டியானது இங்கு நடைபெற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து சர்வதேச கடற்கரை தின விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் தொடங்கியது. இதில் அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். மேலும் மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி பெசன் நகரில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நோபல் கஸ்டமர் மிஸ்டர்க்காக நான் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. ஜெய் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். நான் இந்த போட்டியில் முதலாவது வந்திருக்கேன். இன்றைக்கு வந்து சென்னை கோஸ்டல் கிளீனிங், கடல்புறம் 8000 கிலோமீட்டர் கடல்புறம் சுற்றி இருக்க இந்தியாவின் சுற்றி இருக்க கடல்புறம் தூய்மையாக வைத்து அங்கே இருக்கிற ஜீவராசிகள் நல்ல தூய்மையாக வாழ வகை வகுக்கும் நாளாக இன்றைக்கு கருதப்படுகிறது.